எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையல இருந்து தனா பேசுறேன். இப்போ கிராமத்து ஸ்டைல்ல மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்டி வச்சிருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். நான் ஒரு பெரிய சைஸ்ல வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 6-7 பல்லு பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. என்ன வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்டாக கிடைக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் எலுமிச்சை சைஸ் அளவு புளியை கரைச்சிட்டு அதில் ஒரு 4 தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கணுன்னு இதை எடுத்து ஊற்றிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்குது புளியை அதில் ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டேங்க. கொதித்த பிறகு பார்க்கலாம். கொதிக்கும் போதே ஒரு 2 கொதி வந்த உடனே மாங்காய் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ பார்க்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதக்குது பார்த்தீங்களா. இப்போ கரெக்டான பதம் வந்துடுச்சு. நான் வந்து ஜிலேபி மீன் வந்து உயிரோடு வாங்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை இதில் போட்டுடலாம். மீன் போட்டேங்க. இப்போ லைட்டாக கிண்டிக்கலாம். கிண்டிட்டு கேஸை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். போய் தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டோங்க. அப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மீன் குழம்பு சூப்பராக இது எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டாக, ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் இந்த மீன் குழம்பு வச்சிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.